ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். கலியுகத்திற்கு உகந்த பூஜை சுமங்கலி பூஜை. இப்பூஜையினால் கொடிய பாவங்களும் தோஷங்களும் விலகும். இப்பூஜையை பலரும் கூடி செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு குடும்பத்திலும் சிறிய அளவிலாவது செய்ய வேண்டும் என்பது காஞ்சி பெரியவரின் விருப்பம். ஒரு சந்தர்ப்பத்தில் வயதான தம்பதியர் தட்டில் பழம் பூ அம்பாளுக்கு பட்டுப்புடவை ரவிக்கையோடு பெரியவரை காண காஞ்சிபுரம் வந்திருந்தார்கள். மாயவரத்திலிருந்து வந்த அவர்களிடம், காவிரி கரையிலிருந்து வரும் நீங்கள் துலாஸ்நானம், அதாவது ஐப்பசி மாதம் காவிரியில் நடக்கும் தீர்த்த நீராடல் செய்துவிட்டீர்களா என்று கேட்டார். தம்பதிகள் இருவரும் ஆமாம் சுவாமி, துலாஸ்நானம் ஆயிடுச்சு என்று கூறினர். பெரியவர் அடுத்த கேள்வியாக, மாயவரம் ஆற்றங்கரைக்கு துலாஸ்நானம் செய்ய ஏகப்பட்ட சுமங்கலிகள் வருவாளே என்று கேட்டார். ஆமாம், வருவார்கள் என்று கூறினர். அது சரி, உங்கள் அகத்தில் சுமங்கலி பூஜை பிரார்த்தனையெல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா என்று பெரியவா கேட்டார். இந்த கேள்வியை கேட்டதும் தம்பதியர் முகம் வாடினர். முன்பெல்லாம் ஒழுங்காக நடந்தது, இப்போ சுமங்கலி பிரார்த்தனை நடந்து பல வருஷமாச்சு என்று சொல்லி அந்த அம்மையார் கண்ணீர் விட்டு அழுதார். அந்த அம்மாளின் கணவர் மனைவியை சமாதானப்படுத்தி அழுகையை நிறுத்தினார். பெரியவரிடம், சுவாமி, என்னோட கூட பிறந்தவர்கள் இரண்டு ஆண் ஒரே ஒரு பெண். அவளும் 3 வருஷத்திற்கு முன் இறந்து விட்டாள். அதற்கு முன்பே சுமங்கலி பிரார்த்தனை நடத்தாமல் விட்டுவிட்டோம். இப்போ எங்கள் குடும்பத்தில் வசதிக்கு எந்த குறைச்சலும் இல்லை. ஆனால் குடும்பத்தில் யாருக்கும் சுகமோ மன நிம்மதியோ இல்லை. என் 5 வயது பேரனுக்கு பேச்சு வரவில்லை. என் மூத்த மருமகளுக்கோ உடல்நலக் கோளாறு. மன நிம்மதி வேண்டி உங்களை தரிசிக்க வந்தோம் என்று கூறி முடித்தார். சற்று நேரம் மௌனம் காத்த பெரியவர், இப்போது என் முன் வைத்திருக்கும் பழம் பூதான் உங்களுக்கு கொடுக்கும் பிரசாதம். கொண்டு வந்த பட்டுப்புடவையை மூத்த மருமகளுக்கு கொடுத்து கட்டிக்க சொல்லுங்க. இனிமேல் பட்டுப்புடவையே வேண்டாம், அது நல்லதல்ல. அது ஒன்றும் வசதியானது கிடையாது. ஆடம்பரம் நமக்கு எதுக்கு? குலதெய்வத்திற்கு கொண்டு வந்த பூவை போடுங்க. அதோடு முக்கியமான ஒரு காரியம் செய்ய வேணும்னு பெரியவா பேச்சை நிறுத்தினார். கேட்டுக்கொண்டிருந்த தம்பதியினர் வணங்கி, பெரியவா என்ன உத்தரவு போட்டாலும் அதை அப்படியே செய்கிறோம் என்று கண் கலங்கினர். உன் சகோதரியின் நினைவு நாளில் 108 சுமங்களுக்கு சாதாரண நூல் புடவை, ரவிக்கை, மங்கள திரவியங்கள் கொடுப்பதோடு முடிஞ்சா அன்னதானமும் செய்ய வேண்டும். அதன் பிறகு எல்லாம் நன்மையாகவே முடியும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். தம்பதிகள் பெரியவரின் உத்தரவுப்படியே சுமங்கலி பூஜையை செய்தனர். 3 ஆண்டுகளில் பேரனும் பேசத் தொடங்கிவிட்டான். மூத்த மருமகளும் நோயிலிருந்து முழுமையாக குணம் பெற்றார். பெரியவரின் வழிகாட்டுதலால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. அவர்கள் செய்த கொடிய பாவங்களும் தோஷங்களும் விலகி ஓடியது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.